தேவனுடைய வார்த்தையை கேட்பதற்காக கூடி வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் தேவன் தாமே ஆசீர்வதித்து வழிநடத்துவார்கள். கடந்த நாட்களில் தொலைக்காட்சியில் ஒரு வேதாம வகுப்பை நடத்தி கொண்டிருந்த பிரபலமான ஒரு ஊழியர் நரகத்தை குறித்து பேசிக் கொண்டிருந்தார். அவர் சொன்ன ஒரு கருத்து எனக்கு ஒரு அதிர்வாக இருந்தது. காரணம், அவர் சொன்னது என்னவென்றால், நரகம் கொஞ்ச நாள் இருக்கிறது, பின்னதாக நரகமும் அழிந்துவிடும் என்று சொன்னார். நரகமும் அழிந்துவிடும், அக்னி கடலிலே தள்ளப்படுகிறது. ஒரு குறுகிய காலத்திற்கு நரகத்தில் தள்ளப்படுபவர்கள் வேதனைப்படுவார்கள், துக்கப்படுவார்கள். பின்பதாக அந்த கொடிய நாட்கள் மறைந்து போகும் என்று சொல்லி சில வேத வசனங்களை குறிப்பிட்டு அவர் பேசினார். எந்த அளவிற்கு சத்தியத்தை வளைக்க முடியுமோ, ஜனங்கள் தங்களுக்கு இஷ்டப்பட்டது போல வளைக்க முடியுமா என்று சொன்னால், அவருடைய பார்வையில் அது மிக தெளிவாக இருந்தது. வசனங்களை எடுத்து எடுத்து அவர் காண்பிக்கிறார், இது முடிந்துவிடும், மரணம் முடிந்துவிடும், தவறான காரியங்கள் வேதனைகள் எல்லாம் நிறைவு வந்து விடுகிறது என்று சொல்லி அவர் பேச ஆரம்பித்தார். அப்போ ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பின்பதாக அவர்கள் எல்லாரும் மறுபடியும் பரலோகத்துக்கு வந்து விடுவார்கள். ஏனென்றால் தண்டனை காலம் முடிந்து விட்டது, அவர்கள் விடுதலையாகி பரலோகத்தில் எல்லாரும் சேர்ந்து தேவன் அன்பானவர், யாரையும் அவர் தண்டிக்கிறவர் அல்ல, நீண்ட காலம் தண்டிக்கிறவர்கள் எல்லாரையும் ரட்சிக்கவே விரும்புகிறார் என்ற ஒரு நோக்கத்திலே அவர் அதை பேசி முடித்தார். வேதமும் என்ன சொல்கிறது என்பதை இந்த நாளிலே நாம் பார்க்க இருக்கிறோம். ஆச்சரியமாக இந்த நாளிலே அந்த நரகத்தை குறித்து நாம் தியானித்த அதே வேளையிலே கடந்த வாரத்தில் நாம் பரலோகத்தை குறித்து தியானித்திருக்கிறோம். அதற்கு முன்பதாக கிறிஸ்துவின் ரத்தம் என்னவெல்லாம் செய்கிறது என்று சொல்லி நாம் தியானித்தோம். ஒரு சீரியஸாக அதை படித்துக் கொள்வதற்கு, அறிந்து கொள்வதற்கு பிரயோஜனமாக இருக்கிறது நினைத்து நான் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். நரகம் என்பது ஒரு குறுகிய காலகட்டத்திற்கு அல்லது எல்லா காலத்திற்கும் இருக்கக்கூடியதா என்பதை வேதாமம் என்று சொல்கிறது. மிக தெளிவாக வேதாமம் நமக்கு சொல்கிற ஒரு பாடம், நரகம் நித்தியமானது என்று சொல்கிறது. எல்லா காலங்களிலும் அந்த நரகம் இருக்கிறதாம், எப்பொழுதும் இருக்கிறதாம். நித்தியம்னா நித்தியம், அழிவில்லாத முடிவு இல்லாத காலங்களுக்கு நரகம் இருக்கிறது என்று சொல்லி நித்தியம் என்று சொல்லி எந்த வார்த்தை புதிய ஏற்பாட்டிலே கிரேக்கத்திலே அகியோனியோஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தை உபயோகப்படுத்தப்படுகிறதோ அதே நித்தியம் பரலோகத்திற்கும் சொல்லப்படுகிறது, அதே நித்தியம் தேவனுக்கும் சொல்லப்படுகிறது, அதே நித்தியம் ரட்சிப்பிற்கும் சொல்லப்படுகிறது. அப்போ தேவன் நித்தியமானவர் அப்படிங்கிறத நாம் நம்புகிறதா இருந்தால், பரலோகம் நித்தியமானது என்று நம்புகிறதா இருந்தால், நரகம் மாத்திரம் எப்படி குறுகிய காலத்திற்கு இருக்கும்? தேவன் தன்னுடைய வார்த்தையை மாற்றுகிறவரா, இல்ல பாவமான ஜனங்களை மனம் திரும்பாமலேயே அவர் ஏற்றுக்கொள்வாரா? அதை இந்த நாளிலே நாம் பார்க்க இருக்கிறோம். நரகம் என்பது நித்தியம் நித்தியமானது என்பதை முதலாவது நாம் அறிய வேண்டும். நரகம் என்பது ஒரு குறுகிய காலத்துக்கு அல்ல, அது நித்தியமான காலத்திற்கு அது இருக்கிறது. ஒரு வசனத்தை வாசிக்கலாம், யூதா புஸ்தகம் முதலாவது அதிகாரம் 13வது வசனம். யூதா 1:13 ராமாயணங்களை முறை தடுக்கிற அமளியான கடல்களில் மார்க்கம் தப்பி அழைகிற நட்சத்திரங்களுமாய் இருக்கிறார்கள். இவர்களுக்காக என்றென்றைக்கும் காரிலே வைக்கப்பட்டது. இவர்களுக்காக என்றென்றைக்கும் காரிலே வைக்கப்பட்டிருக்கிறது. எத்தனை காலத்துக்காக என்றென்றைக்கும் காரில் வைக்கப்பட்டிருக்கிறது. அதாவது மூன்று விஷயத்தை, முதலாவது நரகத்தில் நரகம் என்கிற ஒரு இடத்தை நாம் பார்க்கிறோம். அந்த இடம் நிரந்தரம் என்று சொல்கிறது வேதாகமம்.
அது கொஞ்ச நாளைக்கு இருக்கணும், அதுக்கப்புறம் அழிஞ்சிட்டு போயிடும். பூமியும் வானங்களும் அழிஞ்சிருந்தது மாதிரி நரகமும் அழிச்சிருவாங்க அப்படின்னு அவர் சொன்னார். அப்படி இல்லை, என்றென்றைக்கும் அது வைக்கப்பட்டிருக்கிறது, காரியங்களே இவர்களுக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. இன்னொரு வசனத்தை கூட வாசிங்க, வெளிப்படுத்தின விசேஷம் 20:10 வசனம். மேலும் அவர்களை மோசம் போக்கின பிசாசானவன் மிருகமும் கள்ள தீர்க்கதரிசியும் இருக்கிற இடமாகிய அக்னியும் கந்தகமுமான கடலிலே தள்ளப்பட்டான். அவர்கள் இரவும் பகலும் சதா காலங்களிலும் பாதிக்கப்படுவார்கள். நடக்க போற காரியங்களை அவர் சொல்லிக் கொண்டு வருகிறார். அவர்களை மோசம் போக்கின பிசாசானவன் மிருகமும் கள்ள தீர்க்கதரிசியும் இருக்கிற இடமாகிய அக்னியும் கந்தகமுமான கடலிலே தள்ளப்பட்டான். என்ன பண்ணாங்களாம், அவர்கள் இரவும் பகலும் சதா காலங்களிலும் பாதிக்கப்படுவார்கள். எந்த விதமான ஒரு பிரேக் அங்கு கிடையாது, எப்பொழுதும் பாதிக்கப்படுகிறார்கள். கள்ள தீர்க்கதரிசியும் இருக்கிற இடம், பிசாசு தள்ளப்படுகிறான். அப்போ அது ஒரு ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு கிடையாது, இரவும் பகலும். நம்மள வந்து யாராவது ஒருத்தர் விடிய குத்திக்கிட்டே இருக்கிறாங்கன்னா கொஞ்ச நேரத்தில் நம்மளே ஏமா அதை செஞ்சுட்டு இருக்கிற தள்ளி உட்காருன்னு சொல்லிடுவோம். நமக்கே கொஞ்ச நேரம் ஒரு நகரம் நிறைய வளர்ந்து நம்ம சதைக்குள்ளார போதா இருந்துச்சுன்னா கொஞ்ச நாள் நமக்கு தெரியாம இருக்கும். நாள் அடைவில் போக 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 ஏன் வலிக்குது பார்த்து நம்ம அதை வெட்டி எடுத்துருவோம். இப்போ நரகம் என்கிற ஒரு காரியம் நித்திய நித்தியமாக இருக்கிற ஒரு இடத்துலயே தள்ளப்பட்டு சதா காலமும் இரவும் பகலும் இருக்கக்கூடிய ஒரு இடம் என்று தெரிந்தால் எவ்வளவு ஒரு ஜாக்கிரதையாக நாம் வாழ வேண்டியது அவசியம் இருக்கிறோம். ஏதோ பல்லவத்தை பத்தி நம்ம பார்த்தா சந்தோஷம், ஆனா நரகத்தை பார்த்து அதிகமாய் தெரிந்து கொள்ளும் பொழுதுதான் அதன் இடத்துல போவதற்கு எல்லா விதமான ஒரு தடைகளையும் நாம் கற்றுக்கொள்வோம். போகாமல் இருப்பதற்கு எல்லா விதமான முயற்சியும் நாம் எடுப்போம். ஏன்னா அது எப்பேற்பட்ட இடம் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். சிலர் நம்ம நினைக்கிறார் என்ன கொஞ்ச நாள் இருக்கும், அதுக்கப்புறம் நம்ம டப்புனு உயிர் போயிடும், அது அவ்வளவு நெறியில நெருப்பம் போட்ட உடனே ஒரு 2 நிமிஷம் நமக்கு வேதனை இருக்குமா, அந்த 2 நிமிஷம் வந்து அதை பொறுத்து கொள்ளலாம், அதுக்கப்புறம் எல்லாம் காணா போயிடும், ஒண்ணுமே இல்லாத அழிஞ்சு போயிடும். அதுக்காக நம்ம வாழ்க்கை ஃபுல்லா நம்ம வந்து சத்தியத்தை பிடிச்சு நிக்கிறோமா அப்படின்னு சொல்லி சிலர் நம்ம அதை பேச ஆரம்பிப்போம். ஆனா எந்த காலத்திலையும் எரிந்து கொண்டே இருக்கக்கூடிய வேதனை பட்டு கொண்டே இருக்கக்கூடிய ஒரு இடம். 2 நிமிஷம் அல்ல 1 நிமிஷம் உலகத்துல வந்து நம்ம எல்லாம் ஜாலியா வாழ்ந்துட்டு அந்த 1 நிமிஷம் வேதனையை நம்ம அனுபவிச்சிடலாம், அதுக்கப்புறம் ஒண்ணும் இல்லை அப்படின்னு நம்ம நினைக்க முடியாது. எப்பொழுதுமே வேதனை கொண்டு இருக்கக்கூடிய ஒரு இடம் என்பதை வேதாவும் தெளிவாய் சொல்கிறது. அடுத்தது அந்த இடம் நிரந்தரம் என்று சொல்லி பார்க்கிறோம். கொடுக்கப்படுகிற பனிஷ்மெண்ட் 1 நிமிஷத்துல எல்லாம் எரிஞ்சு போயிருமா, அல்லது ஒரு 10 நிமிஷத்துல நம்ம பாதாளத்துல போய் விழுந்த உடனே உடம்பெல்லாம் எரிஞ்சு அல்லது ஆவியெல்லாம் எரிஞ்சு அமைந்து போனதுக்கு அப்புறம் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் நம்ம பல்லவத்துக்கு திரும்ப வந்துடலாம், ஏன்னா தேவன் வந்து நம்ம மன்னிச்சு விட்டுருவாரு அப்படின்னு நம்ம நினைக்க முடியுமா? மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 3:12 அவர் தனது பழத்தை நன்றாக கிளப்பி தனது கோதுமையை கலந்தியத்தில் சேர்ப்பார், அவரையோ அறியாத அக்னியினால் சுற்றடிப்பார் என்றார். எப்படிப்பட்ட அக்னியா? அவியாத அக்னி என்று சொல்லப்படுகிறது. அவியாத அக்னி, அக்னி பட்டுக்கிட்டே இருக்கு, ஆனா அந்த பொருள் வேகல, பொருள் வந்து கருகல, பொருள் நாசமாயிடல, பொருள் ஆவியா மாறிடல, பொருள் வந்து சாம்பலாக மாறிவிடவில்லை. ஒரு கல்ல கொண்டு போய் நெருப்புல போட்டா எப்படி இருக்கும், கல் சூடாகும், அப்படியே அதோட நெருப்போடு நெருப்பா எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். கல் கூட ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் அது அப்படியே கார்பனைஸ் ஆகி ஒண்ணும் நாம எரிந்து விடுகிறது. ஆனா இந்த இடமோ நரகமோ எப்படியா, அவியாத அக்னி. அதனாலதான் புதிய சரீரம் கொடுக்கப்படுகிறது. நியாய தீர்ப்புல என்ன பண்ணப்படுகிறது, புதிய சரீரம், அழியாத சரீரம் கொடுக்கப்படுகிறது. அந்த அழியாத சரீரத்துல எப்பொழுதும் பரலோகத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிருபையும், நரகத்துக்கு தள்ளப்படுகிறவர்கள் எப்பொழுதுமே அவியாத ஒரு சரீரமாக அங்கு கொடுக்கப்படுகிறது. அப்ப ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு அப்புறம் அதெல்லாம் அழிஞ்சிடும்னா கிடையாது. வேதனைனா வேதனை தான், எந்நேரமும் வேதனையே இருக்க வேண்டும். எரிந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு இடம்,
அது அறியாத ஒரு இடம். நம்ம மேல ஒரு வசனத்தை படிச்சோம்னா ரொம்ப கவனமான ஒரு வசனம் அது. பதினோராவது வசனத்தை வாசிங்க. எனக்கு பின் வருகிறவரோ இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்கிறார், என்னிலும் வல்லவராயிருக்கிறார், யோவான் ஸ்நானங்களும் வல்லவராயிருக்கிறார். அவர் என்ன பண்றாராம், அவருடைய பாதரட்சிகளை சுமக்கிறதற்கு நான் பாத்திரம் அல்ல, அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்னியினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார். அப்போ அதாவது அவர் தொடக்கமும் முடிவும் அவர் சொல்லுகிறார். பரிசுத்த ஆவியினாலே அவர் ஞானஸ்நானம் கொடுக்கிறார், அவர் அக்னியினாலும் ஞானஸ்நானம் கொடுக்கிறார். எதை குறிக்கிறது? ரட்சிப்பையும் அழிவையும் அது குறிக்கிறது. அப்போஸ்தலர்களுக்கு பரிசுத்த ஆவியின் ஞானஸ்நானத்தை அவர் கொடுக்கிறார், கடைசியாக கீழ்ப்படியாதவர்களுக்கு அக்னியின் ஞான ஞானஸ்நானம் கொடுக்கிறார். ஆகவேதான் 12வது வசனத்தில் வருகிறது, தூற்றுக்குடை அவர் கையில் இருக்கிறது, அவர் தமது களத்தை நன்றாய் விளக்கி தமது கோதுமையை களஞ்சியத்தில் சேர்ப்பார், பதரையோ அவியாத அக்னியில் சுட்டேற்பார். இதை அறியாமல் ஜனங்கள் அக்னி வேணும், அக்னி வேணும், அக்னி வேணும், அக்னி என்னையாவது வந்து நன்மையை கொடுத்திருக்கா அல்லது உருவாக்கி இருக்கிறதா, அக்னி எப்பவும் அழிவை குறிக்கிறதா இருக்கிறது. அக்னி வேணும், அக்னி கொடுத்துருச்சு, அக்னி கொடுத்துன்னா வீட்டுல நெருப்பு கொடுத்தா என்னத்துக்காகும், வீடு பத்திக்கிட்டே இருக்கும், வீடு பத்திக்கிட்டே இருந்தா நமக்கு லாபமா இருக்குமா? எந்த வீடாவது பயங்கரமா விழுந்து விழுந்து பிரேயர் பண்ணி வீடு நெகாத்தையும் பிடிச்சி எரிஞ்சிருக்கானா? கிடையாது. அப்போ அக்னி என்பதை எப்படி நாம இந்த இடத்துல சொல்கிறார், அக்னியினாலே ஞானஸ்நானம் கொடுக்கிறார் என்பது அது அழிவை குறிக்கிறதா இருக்கிறது. ரட்சிப்பையும் அழிவையும் பரிசுத்த ஆவியினாலே அவர் ஞானஸ்நானம் கொடுக்கிறார், அக்னியினாலே ஞானஸ்நானம் கொடுக்கிறார். பரிசுத்த ஆவி ரட்சிப்புக்கு, அக்னி என்பது அழிவுக்கு. அதுதான் அந்த அழிவின் காரியம். அப்ப இப்படிப்பட்ட ஒரு அந்த அவியாத அக்னி என்கிற ஒரு விஷயத்தை நாம் மறந்து போகக்கூடாது. நரகம் என்பது நிரந்தரம், முடிவு இல்லாத ஒரு இடம், இரவும் பகலும் இருக்கிறது, சதா காலமும் இருக்கிற ஒரு நரகம். அந்த நரகத்தில் தள்ளப்படுகிறவர்கள் அவியாத அக்னியிலே அவர்கள் சுட்டரிக்கப்படுகிறார்கள் என்பதை அந்த இடத்துல நாம் பார்க்கிறோம். இன்னொரு வசனத்தை வாசிங்க, மார்க்கு 9வது அதிகாரம், Gospel of Mark chapter 9 verse 43 and 44. 43, 44. பிரவேசிப்பதும் அங்கே அவர்கள் குழு சாவாமல் மத்திய அறியாமல் இருக்கும். உன் கை உனக்கு இடர்வு உண்டாக்கினால் அதை தரித்து போடு. அதாவது கையை நம்ம வந்து உடனே வெட்டிப்பட்டுனா நான் வந்து தப்பிச்செல்லாம் நினைக்க முடியாது. எண்ணங்கள் இருதயத்திலிருந்து வருகிறது. கையை வெட்டிட்டாலோ, காலை வெட்டிட்டாலோ, இல்ல கண்ணை பிடிங்கி எடுத்துட்டாலோ, இல்ல வந்து வாயை வெட்டி எடுத்துட்டாலோ, நாக்கு வெட்டி எடுத்துட்டாலோ நம்ம பரலோகத்துக்கு போயிடலாமா? அப்படி கிடையாது. கையை உனக்கு இடர் உண்டாக்கினான் அப்படின்னா ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு உன் கை எவ்வளவு உனக்கு அவசியம் நினைக்கிறையோ, அப்பேற்பட்ட ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் உனக்கு பாவத்தை உண்டு பண்ணால் அதை விட்டு ஒதுக்கிடு. எனக்கு ரொம்ப முக்கியமானது என்னுடைய வலது கை போல, என்னுடைய இடது கை போல, என்னுடைய கால் போல, என்னுடைய இருதயம் போல, என்னுடைய கண்ணு போல அப்படின்னு சொல்லுவோம் சில நேரங்கள். அப்ப அப்பேற்பட்ட ஒரு காரியமா இருந்தாலும் அது வந்து உனக்கு பாவத்தை கொடுக்கிறதா இருந்தால் அதை எடுத்து போடு. முழு சரீரத்துல ஒரு உதாரணத்துக்கு சொல்ற, முழு சரீரமும் நீ நாசமா போறதை விட அந்த ஒரு கையை விட்டு போனா பரவாயில்ல. அதாவது உன் முழு ஜீவனும் நரகத்துல தள்ளப்படுவதை காட்டிலும் அட்லீஸ்ட் நீ அதை விட்டு ஒதுங்கினால் அந்த காரியத்தை நீ உலகத்தில் நஷ்டப்படுவாய், ஆனால் ஜீவன் உனக்கு லாபமாகிறது. அது எப்படிப்பட்டதா இருக்குன்னா, அங்கே அவர்கள் குழு சாவாமலும் அக்னி அபியாமலும் இருக்கும். ஒரு குழு குழு சின்ன ஒரு விஷயம் கூட அவங்க வந்து சாகாமல் இருக்கு. நம்ம நினைப்போம் நெருப்புல போட்டோன்னு முடியலாம் பசிக்கணும் அப்படியே எப்படி இருக்க போறோம், அப்படி இல்லை.
புழு கூட அங்க சாகாத, அதாவது ஒரு சின்ன விஷயம் கூட அழியாத அளவுக்கு அந்த அக்னி நம்ம தள்ளப்படுகிறவர்களை அவித்துக் கொண்டே இருக்கிறது. அவியாத ஒரு அக்னி, எந்நேரமும் ஒரு வேதனை, அப்பேற்பட்ட வேதனைக்குள்ள போகக்கூடாது என்பதற்காகத்தான் இத்தனை சத்தியங்களையும் இத்தனை காலங்களும் நாம் படித்து 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 நாம் அறிந்து கொள்கிறோம். இதுதான் சத்தியம் என்றால் அது டாலரன்ஸ் கிடையாது. தேவனுடைய வார்த்தையிலே டாலரன்ஸ் இல்லை. ஒரு 1% 2% ஒத்துக்கொள்வார் அப்படின்னா இல்லை. அது ஒவ்வொரு நாளும் நாம படிக்க படிக்க நாம வந்து பேசிக்கொண்டிருக்கிறோம், இவ்வளவு நாள் சத்தியத்துல இருக்கிறோம், 100க்கு 100 நாம வந்து பரிசுத்தவான்கள், இப்போ தேவன் வந்துட்டா நேரம் நம்ம பண்றதுக்கு போயிடும், இன்னைக்கு வரைக்கும் நாம எவ்வளவு அறிந்திருக்கிறோம், அதிலே நாம் ஒழுங்கா இருக்கிறோமா? இன்னைக்கு வரைக்கும் நாம் எந்த சத்தியத்தை அறிந்திருக்கிறோம், அதிலே நாம் உத்தமமா இருக்கிறோமா? இது தவறு என்று அறிந்ததுக்கு பின்னதாகவும் அதை நாம் பற்றி கொண்டு நிற்கும் பொழுது அது நம்முடைய கணக்காக மாறிவிடுகிறது. எது தவறு என்று சொல்லப்படும் பொழுது அது தவறு என்று உணர்ந்தால் அதை நாம் விட்டுவிட வேண்டும். இல்லாத பட்சத்திலே பரவாயில்ல, இது வந்து எங்களுக்கு இதுதான் சந்தோஷமா இருக்கு, இதுதான் உங்களுக்கு நன்மையா இருக்கு, இது எங்களுக்கு டைம் பாஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொன்னால் அது தேவனுடைய சமூகத்தில் அது நமக்கு ஒரு தண்டனையை பெற்று தருகிறதாக அது இருக்கிறது. அப்படிப்பட்ட தண்டனை நிரந்தரமாக மாறிவிடும். ஒரு நாள் நாம் தச்சித்துக் கொள்ள முடியாத அளவுக்கு இட் வில் பிகம் அன் இட்டர்னல் பனிஷ்மெண்ட் என்பதை நாம் அறிந்து போகக்கூடாது. யாரெல்லாம் அந்த நரகத்தில் தள்ளப்படுகிறார்கள் நமக்கு அது நல்லாவே தெரியும். ஆனாலும் இந்த நாளில் நாம் பார்த்த அந்த காரியங்களில் முதலாவது அந்த இடம் நிரந்தரம் என்று பார்த்தோம். பனிஷ்மெண்ட் கொடுக்கப்படுகிற பனிஷ்மெண்ட்டும் நிரந்தரம்னு சொல்லி பார்த்தோம். குறிப்பிட்ட காலகட்டத்துக்காக அல்ல, தொடர்ந்து பனிஷ்மெண்ட் இருக்கிறது. யார் அதில் தள்ளப்படுகிறார்கள்? 2 தெசலோனிக்கேயர் 1வது அதிகாரத்துக்கு வாங்க. 2 தெசலோனிக்கேயர் 1வது அதிகாரம் 9-10 வசனங்கள் 283 அவர் வரும்போது அவர்கள் கர்த்தருடைய சன்னிதானத்திலிருந்தும் அவருடைய வல்லமை பொருந்திய மகிமையிலிருந்தும் நீங்கள் அவருக்கு நித்திய அடிவாய்ந்த தண்டனையை அடைவார்கள். யாரெல்லாம் அப்படின்னு சொன்னா 7வது வசனத்திலிருந்து நமக்கு அந்த குறிப்பு கிடைக்கிறது. நான் வாசிக்கிறேன், 2 தேசம் 2 தேசம் 1வது அதிகாரம் 7 யாரெல்லாம் தள்ளப்படுகிறார்களோ தேவனை அறியாதவர்கள். அது முதலாவது இயேசு கிறிஸ்து வரும் பொழுது அது வரைக்கும் இருக்கக்கூடிய ஜனங்களிலே தேவனை அறியாதவர்கள், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்கள். 2 பெரிய விஷயம், 1 தேவனை அறியாதவர்கள், இன்னொன்று சுவிசேஷம் என்ன என்று தெரிந்தும் சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறவர்கள். இதுதான் சத்தியம். ஆனா பரவாயில்ல, நாங்க இந்த மாதிரி நடந்துக்கிறோம், இதுதான் இயேசு கிறிஸ்து மூலமா தான் நான் பரலோகத்துக்கு போக முடியும், பரவாயில்ல நாங்க எப்படினாலும் நாங்க ட்ரை பண்ணிக்கலாம், நாங்க போய் காதல விழுந்தாலே எப்படியாவது நாங்க முயற்சி பண்ணிக்கலாம், நாங்க இவ்வளவு நாள் நாங்க இவ்வளவு பக்தியா வாழ்றோம், அதனால ஆண்டவர் எங்களை வந்து பாத்துக்கிடுவாரு, ஆண்டவர் திருப்பி உள்ளவர், அவர் வந்து அதெல்லாம் செய்ய மாட்டாரு அப்படின்னா நமக்கு நாமே நிறைய கேட்டுக்கொண்டே நம்மை ஏமாற்றிக்கொள்கிற ஜனங்கள் மத்தியிலே நாம் விழுந்து போகாமல் அவர் சொல்லுகிற வசனத்தை தேவனை அறியாதவர்களுக்கு நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்களுக்கும் நீதி உள்ள அக்னியை செலுத்தும்படிக்கு கர்த்தராகிய இயேசு தமது வல்லமையின் தூதர்களும் ஜுவாலித்து எரிகிற அக்னியவளும் வானத்திலிருந்து வெளிப்படும் பொழுது அப்படியாகும். எப்படி அந்நாளிலே தம்முடைய பரிசுத்த வான்களில் மகிமைப்படத்தக்கவராயும் நீங்கள் எங்களுடைய சாட்சியை விசுவாசித்தபடியினாலே உங்களிடத்திலும் விசுவாசிக்கிறவர்கள் எல்லாரிடத்திலும் ஆச்சரியப்படத்தக்கவராயும் அவர் வரும்பொழுது அவர்கள் கர்த்தருடைய சன்னிதானத்தில் இருந்தும் அவருடைய வல்லமை பொருந்திய மகிமையில் இருந்தும் நீங்களாகி நித்திய அழிவாகிய தண்டனையை அடைவார்கள். நித்திய அழிவாகி யாரெல்லாம் தண்டனை அடையப் போகிறார்களாம்? கீழ்ப்படியாதவர்கள், அறியாதவர்கள், வந்துருச்சு அறியாதவர்களும் உள்ள போயிடுறாங்க, கீழ்ப்படியாதவர்களும் அங்கு தள்ளப்படுகிறார்கள். சத்தியத்தை நாம் அறியும் பொழுது சத்தியத்தை நாம் செவிசாய்க்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது. நம்ம வந்து செவிசாய்க்காத பட்சத்தில் நமக்கு தண்டனை ரெடியாக தேவன் வைக்கிறார் என்பதை நாம் அறிகிறோம். மத்தேயு 25:41 சொல்கிறது, மத்தேயு 25:41 அப்பொழுது இடது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து அவர்
சபிக்கப்பட்டவர்களே, என்னை விட்டு பிசாசுக்காகவும் அவன் தூதர்களுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற நித்திய அக்னி இருப்பவர்கள். நித்திய அக்னி, அதான் நமக்கு கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், நித்தியமான ஒரு காரியம். அப்ப தேவனுடைய தண்டனை நமக்கு கீழ்படியாதவர்களுக்கு வைக்கப்பட்டிருக்கிற காரியம் நித்திய தண்டனை, நித்திய இடம், நித்தியமான ஒரு அக்னி தள்ளப்படுகிறதை நாம் கவனிக்க வேண்டும். இது வந்து ஒரு குறிப்பிட்ட பீரியடுக்காகவோ குறிப்பிட்ட ஒரு காலகட்டத்திற்காகவோ அல்ல, நித்தியமாக கொடுக்கப்படுகிறது. தேவனுடைய ஒரு வார்த்தையாக இருக்கிறது. தேவன் அது நித்தியம் என்று சொன்ன பொழுது நாம் அது நித்தியம் என்பதை அர்த்தப்படுகிறோம், குறிப்பிட்ட காலத்துக்கு என்று அல்ல. அதுல நாம் கவனமாக இருக்க வேண்டும். அப்போ எவ்வளவு அதிகமாக சத்தியம் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறதோ, எவ்வளவு அதிகமாக நாம் சத்தியத்தை அறிந்து கொள்கிறோமோ, அவ்வளவு அதிகமாக நம்மை நாம் சரி செய்து கொள்ள வேண்டிய, நம்மை நாமே அதை ஊர்ஜிதப்படுத்திக் கொள்ள வேண்டிய ஒரு இடத்துல இருக்கிறோம். இப்போ தேவன் நம்மை எதை எதிர்பார்க்கிறார் நம்மகிட்ட, அவர் நீதி உள்ளவராய் இருக்கிறதுனால நாம் நீதியா இருக்க வேண்டும் என்பதை அவர் விரும்புகிறதல்ல, அவர் கட்டளை கொடுக்கிறவராய் இருக்கிறார். நீங்க வந்து ஒரு தவறு செஞ்சுட்டாங்க, சின்ன தவறு அப்படின்னா உடனே சின்ன தண்டனை, பெரிய தவறு அப்படின்னா பெரிய தண்டனை, தூக்கு தண்டனை, ஆயுள் தண்டனை. இப்போ தெரிந்தவர் அதனால சொல்லி கொஞ்சம் சத்தத்தை உடைத்துக் கொள்ளலாமா? கிடையாது. தேவனுடைய வார்த்தையை பொறுத்த வரைக்கும் சிறிய தவறு பெரிய தவறு என்பதல்ல, தவறு அல்லது சரி அவ்வளவுதான். எது சரி, சரி இல்லாததெல்லாம் தவறு. ஏனென்றால் அவர் எப்படிப்பட்டாராம், அவர் நீதி உள்ளவராயிருக்கிறார். உபாகமம் 32, உபாகமம் 32:4 நான் வாசிக்கிறேன். டியூட்ரானமி சாப்டர் 32:4 265 பக்கத்தில் இருக்கிறது. அவர் கண்மலை, அவர் கிரி உத்தமமானது, அவர் வழிகள் எல்லாம் நியாயம், அவர் நியாய கேடு இல்லாத சத்தியம் உள்ள தேவன். எப்படி சொல்றாரு, நியாய கேடு இல்லாத சத்தியம் உள்ள தேவன், அவர் நீதியும் செம்மையுமானவர். அப்பேற்பட்டவர் தேவன் நாம் அவர் அருகாமையிலே போக வேண்டும் என்று சொன்னால் நாம் பரிசுத்தவான்களாக இருக்க வேண்டும். நாம் பாவிகளாய் இருந்ததுனாலேதான் இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரனானவர் பூலோகத்துக்கு வந்து நம்மை அவர் பரிசுத்தமாக்கி தேவனிடத்திலே கொண்டு போகிறார். அதற்கு பின்பும் நம்மிடத்திலே அசுத்தம் இருக்கும் என்று சொன்னால், நம்மிடத்திலே பாவம் இருக்கும் என்று சொன்னால், தேவனுக்கு அருகாமையில நாம் போக முடியாது. அதுதான் நமக்கு அந்த வித்தியாசத்தை கொண்டு வருகிறது. ஏசாயா 45:21, நீங்கள் தெரிவிக்கும்படி சேர்ந்து ஏகமாய் யோசனை பண்ணுங்கள், இதை பூர்வ காலம் முதற்கொண்டு விளங்க பண்ணி அந்நாள் துவக்கி இதை அறிந்தவர் யார்? கர்த்தராகிய நான் அல்லவோ? நீதிபரரும் இரட்சகரும் ஆகிய என்னை அல்லாமல் வேறு தேவன் இல்லை, என்னை தவிர வேறு ஒருவரும் இல்லை என்று சொல்கிறார். அப்பேற்பட்டவர் நீதி உள்ள தேவனிடத்தில் நாம் சேவிக்கும் பொழுது, அவரை தொழுது கொள்ளும் பொழுது, அனுதினமும் பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைகிறோம். தேவன் சொன்ன வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். ஏதோ ஒரு விஷயம் இது சரியில்லை என்று சொன்னால் உடனடியாக அதை நாம் சரிப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஒவ்வொரு முறையும் நமக்கு உணர்த்தும் பொழுது, ஒவ்வொரு முறையும் அது நம்மை சுட்டி காட்டப்படும் பொழுது நம்மை நாமே பரிசோதித்துக் கொண்டு அதை சரி செய்து கொள்ள வேண்டிய இடத்துல இருக்கிறோம். இல்லாவிட்டால் நாம் தேவனுடைய தண்டனைக்கு ஆளாவதிலே எந்த மாற்றமும் இல்லை என்று சொல்லி பார்க்கிறோம். இன்றைக்கு நாம் பார்த்தது நரகம் ஒரு நிரந்தரம் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஏதோ ஒரு குறிப்பிட்ட காலத்துக்காக அல்ல, நரகம் என்பது நிரந்தரமான ஒரு இடம், காலையும் மாலையும் இரவும் பகலும் எப்பொழுதும் நிரந்தரமாக இருக்கிற ஒரு இடம் என்பதை நாம் பார்த்தோம். இரண்டாவதாக அதில் கொடுக்கப்படுகிற தண்டனையும் நிரந்தரம் என்று சொல்லி பார்த்தோம். ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அல்ல, ஒரு மாசம் ரெண்டு மாசம் இந்த நரகம் அடிஞ்சிடும், அதுக்கப்புறம் அவங்களை கொண்டு போய் பல்லவத்தில் தேவன் அன்பார் என்று சேர்த்துக்குவாரு அப்படின்னு கிடையாது. நிரந்தரமான நரகம், நிரந்தரமான பனிஷ்மெண்ட். மூன்றாவது, தேவனை அறியாதவர்களும் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதவர்களும் அவர்களுக்கும் நிரந்தரமான தண்டனை அதில் கொடுக்கப்படுகிறது என்பதை நாம் இந்த நாளிலே கற்றுக்கொண்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில எத்தனையோ காரியங்கள் நாம் அறிகிறோம். ஒவ்வொரு முறையும் சத்தியத்தை பார்க்கும் பொழுது, கேட்கும் பொழுதெல்லாம் அதை நாம் சரியாக கீழ்ப்படுகும் பொழுது நிச்சயமாக இப்படிப்பட்ட தண்டனைக்கு நாம் தப்பித்து கிறிஸ்துவனுடைய வருகையில வரும் பொழுது நாம் பரலோகத்திலே போய் சந்தோஷமாய், நித்திய சந்தோஷமாய் நாம் வாழ முடியும். அதற்கேற்ற லட்சியத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறோம். கடைசி வரைக்கும் அந்த லட்சியத்தை பாதுகாத்துக் கொள்ள வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார்கள்.